శేషమ్మ సెల్లమ్మ కట్టె నంబర్ 29. என்ன சேஷம்மா? ஆச்சா காஃபி அடி செல்ல வக்காரு என்சம்மா. சேஷம்மா உங்களுக்கு போனு? ஆமா மொபைல் இருந்தே போனும் எனக்கு தாள் யாரன்னு பார்க்கறேன். ஓ இவனா மிஸ் கால் மதுசூதனும். சரி சரி அப்புறம் அவனே பண்றான். யார் சேஷம்மா அது உங்களுக்கு உறவா? ஐயா கெட்ட சம்பந்தம் ஒண்ணும் அண்ணே, என் சின் மாமியார் தம்பி புள்ளை மார்பள்ளி மதுசூதனான். அப்பப்போ அதான் மருந்து ஓடுமானா போன் பண்றான். திரும்பியும் அவனே மிஸ்ட் கால் மதுசூதனா. நான் எந்த கடுத்துக்கோட்டோம் மிஸ் காலே மார்பள்ளி ஊர்வம் அன்னிங்க. ஆனா சேஷம்மா அதுக்கு முன்னே ஏதோ கால் மதுசூதனம் அன்னிங்க. அவளுக்கு ஒரு கால் சரி இல்லையா? அன்னிடி செல்லா மிஸ்ட் கால்ன்றது இந்த மொபைல் வந்த அனுப்புற சுருவா இந்த ஒரு காயிலே. மிஸ்ட் கால் குடுக்கறதுன்னா மொபைல்ல போன் பண்றது, அந்த பக்கத்துவா ஹலோன்றதுக்கு முன்னே காலை கட் பண்ணி விடுறது. பாவம் என்ன அர்ஜென்டோன்ட்டு அந்த பக்கத்துவாலே போன் பண்ற. அப்புறம் முதல்ல போன் பண்ணுவாளுக்கு ஒரு கால் செலவு மிச்சம் ஆச்சே. கொஞ்சம் அர்த்தம் ஆலே சேஷம்மா. உன் ராகும் கோட்டா கொஞ்சம் என்ன நிறையவே அர்த்தமாத மாதிரி இருக்கு. தாளு உனக்கு ஒரு ஈஸி டெமோ குடுக்கறேன். ஈஜி விட்டு டும்கி அடிக்கிறதா? அன்னடி செல்லா ஈஸி டெமோ அண்ணாக்கா சுலபமா அர்த்தம் ஆறப்படி ஒரு பிரயோகம் பண்ணி காட்டுறது, விவரம் சொல்றது. கதை மாதிரி என்ன சேஷம்மா? அதையும் குறைச்சல அப்படியே கோளு. நான் உனக்கு அர்ஜென்டா என்னவோ சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. டீ செல்லா டெமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோழு நான் உனக்கு மொபைல போன் பண்றேன். அப்போ என் மொபைலுக்கு போன் வருது? ஆமா வருது. ஆனா நீ குண்டி ஓத்தி வார்த்தை சொல்றதுக்கு முன்னே நானே போனை ஆஃப் பண்ணிட்டாக்கா. என் பக்கத்தினும் அதே மிஸ்ட் கால். எனக்கு செலவு இல்ல. நீ என் போன் நம்பரை பார்த்துட்டு ஐயோ சேஷம்மா எந்தக்கோ போன் பண்ணா அன்ட்டு நீயே வாபஸ் போன் பண்ற. போன் கால் செலவு உனக்கு. இதே மிஸ்ட் கால்ல ஒரு குட்டில ரகசியம். ஓ இதுவா மிஸ்ட் கால்? என் கைக்கு மொபைல் வந்து 2 வருஷம் ஆனாலும் இன்னே மட்டும் எனக்கு தெரிஞ்சே இருக்குல்ல. என் தம்பி அம்படியா அப்பவும் பண்றதே மிஸ்ட் கால். அப்புறம் நானே திரும்பி பண்ணி என்ன எந்தக்கிட்டு கோக்குறது? தட்ர கை இந்த தாளிம்பே தகவலதுக்கு துட்டியாக்கே விடு. அவ்வளவு மகா சமத்தி. நான் மகா பெத்தி என்ன சேஷம்மா? இன்னைக்கு தெரிஞ்சதே மிஸ்ட் கால் அர்த்தம். நாளையினும் எந்தக்கு இன்னே அவள் போன் பண்ணா எடுக்கிறதே இல்ல. அத்தனிய மார்பள்ளி கதை சொல்லுங்க. அவன் பேரு மார்பள்ளி மதுசூதனா. தேவராஜா போலீஸ் ஸ்டேஷன்ல டிராபிக் பேதே ஆயிருக்கான். ஆனா ராங் சைட்ல வர மாதிரி அப்பவும் அவன் ஒரு துராபியாசம். அவனுக்கே காரியம் ஆன்மா இருந்தாலும் தானே போன் பண்றது இல்ல. ஒரு மிஸ் கால் கொடுத்துட்டு நாங்களே திரும்பி போன்றோம் காரக்கிறான். ஆனா நாங்களே பெத்தாளா நீ சாப்பை கிழக்கு நுக்குதுரு நமக்கு ரங்கோலி கிழக்கு நுக்குவது கொத்து. காரியம் ஆன்மா இந்த அவனுக்கு ஓன்மானா அவனாயே போன் பண்ற மட்டும் நான் போனே பண்றது இல்ல. ஹலோ சேஷம்மாமே நமஸ்காரம். நானு மார்பள்ளி மதுசூதனும். உன்னும் 2 மிஸ்கால் வந்தப்பவே எனக்கு தெரிஞ்சது நீ ஏன்ட்டு. அல்லாதே சேவ் பண்ணிது உன் பேரு மொபைல்ல வந்துடுறதே. ஓ ஆமாவா மாமி, ஓத் பேர்ல சேவ் பண்ணிக்கு நிக்கிறீங்கோ? மார்பள்ளி மதுசூதனும் இல்கனாக்கா டிராபிக் மதுசூதனும் அன்ட்டோதோ? என்னன்னு சேவ் பண்ணிருக்கேன்ட்டு அப்புறம் சொல்றேன். போன் பண்ணிந்து எந்த சொல்லு. யாருக்கு மறந்து ஓனும்? மாமியே புத்தி எப்போதுவே சுருக்காவே இருக்கிறனா? கேக்கணுமாந்தே இல்ல. இருக்கட்டும் சொல்லு. என் மச்சினிக்கு மாமி இரும்புல் ரொம்பவே தொந்தரவே பண்ணி நிக்கிறாந்தா. எச் கம்மியே 3 மாசத்தின்மே ரொம்ப பாதிக்கிறாந்தா. உடனாவே காண்வில்ல. சாப்பாடு தேக்கின்னு ஜாஸ்தி. மாத்திரைக்கே முழுங்கி முழுங்கி பாப்போம் சுஸ்தாய் போய்க்கிறா. அவளை பெருமாள்டே கழுத்துல போட்டுக்கிற மல்கே திண்டு போல துண்டு துண்டாக இருந்துவே இப்போ பேகு பேகு நுக்கேடே காய் மாதிரி அத்தன் சண்ணம் ஆயி போய்க்கிறான்னாக்கா பாக்கிறதுக்கே பேஜாரா. இரும்புல் ஒன்னின்மே யாரும் காபிரி யார் அப்படி சண்ணம் ஆயி போறது இல்ல மதுசூதனா. பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணிருத்தாமா? பண்ணிக்கிறான்தான்னு சொன்னாவே எதுக்கும் இன்னொருக்காவே கேட்டு பாக்குறேன். பேஷண்டே பார்த்து நீங்க இரும்புக்கு விசேஷமா மருந்து குடுக்கறதா நான் கேட்டிக்கிறேன். மச்சினியை அழைச்சிக்கொண்டு வருட்டுமா உங்களுடைய ஹாத்துக்கு? எத்தனை நாள் ஆகுறா மாமி மருந்து பண்ணி குடுக்கறதுக்கு? விசேஷம் ஒன்னும் இல்ல. எல்லாருக்கும் குடுக்கறது ஒரே இரும்பல் சூர்ணம் தான். ரெடியாவே இருத்து. மச்சினியை ஒன்னும் அழைச்சிக்கொண்டு வர்றது வேண்டாம். நீயே வந்து வாங்கிட்டு போ. 2 வாரம் 3 வேளை தேன்ல கரைச்சு சாப்பிட்டுட்டோம் இரும்புல் கம்மி ஆயிக்கொண்டு நின் போறது. ஓ போ சுல்பத்துல வாசி ஆகுறா மாதிரி சொன்னுட்டீங்க நீங்க. தேங்க்ஸ் மாமி. உங்களுடைய ஹாத் பக்கமே வருதாவே இருந்தா நானே வரேன். இல்லாடே போனா
என் அசிஸ்டன்ட் அனுப்பிக்கிறேன். அப்படியோ பாரு, உன் சௌகரியம். சாமான்யமா உள்ளே இருக்கிறேன், அதுக்கும் நீ வரத்துக்கு முன்னே போன் பண்ணிட்டு வா, மிஸ் கால் கொடுக்கவாண்டாம். மாமி, நோ என்ட்ரில வந்து கொண்டிருவா மாதிரி என்னையே புடிச்சுட்டீங்களே. நம் தேவர் சத்யா நமக்கு ஒத்தில்வே, நீ மிஸ் கால் மதுசூதனா அன்ட்டு அந்த பேர்லயே உன் நம்பரை நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. மாமி, டிஎல் இன்சூரன்ஸ் ரெண்டும் இல்லாத மாதிரி நான் மாட்டிக்கிறேன். உங்ககிட்ட ஃபைன் பாரியாகவே போட்டுக்கிறீங்க நீங்க. ஆச்சி மாமி, போன் பண்ணி நாளை உதித்துல வரேன். ஆச்சி வா, மருந்து பேக்கெட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மார்பள்ளி மதுசூதனும் அப்படி மிஸ் கால் மதுசூதனும் ஆனான்னு தெரிஞ்சது. போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப காரியமாக்கும். அசிஸ்டன்ட் அனுப்புறேன்னா? ஐயா, அசிஸ்டன்ட் இருக்கிறதுக்காக நான் அதிகாரியா? இவன் இன்னும் ஃபர்ஸ்ட் கிரேட் டிராபிக் பேதையே. சனிக்கே தகோம்பார சுப்பா அந்த உனக்கே தந்தே. அந்த மாதிரி பேதைகள்ல இவனும் ஒத்தம். அத்தனுக்கே பண்டவாள் இல்ல படாயி ஜோரு. ஆனா பாவம் உள்வானக்க அத்து பிரீத்தி பாருங்க சேஷம்மா. அவன் பிரீத்தியே கட்டல வைக்க அவன் என்ன எனக்கு தெரியாதா? மேலெல்லாம் தழுக்கும், உலகெல்லாம் ஒழுக்கும். அப்படி அழைதினு ஒருத்த வாயில போட்டுக்கோறான், மச்சினி ரோகத்தை கொண்டாடுறான். கல்சக்கர பெட்டி சிகத்தேன் கபின் கத்தை சுட்டுறே இவனே அது. ஆமாவா, இப்படியும் இருக்கிறாளா மனுஷா? எல்லா தரமும் இருக்கிறாடி. அதுக்கு கொஞ்சம் பேர் விஷயத்துல சொல்லுமா? இந்த நேராவே சொல்லுடணும். என்ன டி செல்லா? செல்லா டி செல்லா, என்ன என்ன பாரியா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கே? இத்தனை வருஷமா என் தம்பி அப்படியே மிஸ் காலுக்கு நான் போன் பண்ணி எனக்கு அத்து நஷ்டம் ஆயிருக்கலான்ட்டு. ஐயோ, அல்ல பித் மேலே அண்ணன் முதுக்கி பட்டாணி நினைச்சுக்கொண்டே. நிஜம் சேஷம்மா. ஆனா செல்லா, நீ யோசனை பண்ண மாதிரியே நிறைய தேச டெலிபோன் சர்வீஸ் கம்பெனிவா யோசனை பண்ணி பண்ணி சுஸ்தாயி போயிருக்காடி. எந்தக்கு சேஷம்மா? பின்னா மிஸ் கால் கொடுத்து கொடுத்து போனே பண்றது இல்ல. போன் பண்ணாந்தா போன் கால் மீட்டர் ஓடுறது இல்ல. மீட்டர் ஓடாந்தா டெலிபோன் கம்பெனிக்கு துட்டே வருது இல்லையடி செல்லா. ஆனா மிஸ் கால் வந்தா நான் திருப்பி பண்ணி வார்த்தை சொல்லி 10-15 நிமிஷம் மீட்டர் ஓடி அவளுக்கு காசு வருதே சேஷம்மா. சொன்னேனே உனக்கு சமைச்சு போறாது, வாபஸ் கால் பண்றேன், உனக்கே பில் வருது. ஆனா நிறைய பேருக்கு மிஸ் கால் கொடுத்தாலே ஒத்தாளுக்கு ஒத்தா சந்தேஷம் கொடுத்த மாதிரி போன் பண்றதே வேண்டாம், பண்றதும் இல்ல. அப்படி சேஷம்மா, சரியா அர்த்தமாரப்படி இன்னொரு ஈஸி டெமோ கொடுங்கோ. ஈஸி டெமோ கோட்டியா? அப்பப்பா, இப்போ நான் உனக்கு யார்கிட்டாவோ துட் அனுப்பிக்கிறேன், அனுப்பிச்சுட்டு உனக்கு ஒரு மிஸ் கால் கொடுக்கறேன். அண்ணாக்கா, நான் துட் அனுப்பிச்சாச்சுட்டு உனக்கு மிஸ் காலே சந்தேஷம். அப்புறம் உன் கைக்கு துட்டு வந்தப்போ நீ எனக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்தாக்கா. துட் எனக்கு சேர்ந்து உங்களுக்கு மிஸ் காலே சந்தேஷம். பேஸ்டிஷ் எல்லாம் நன்னாவே அர்த்தமாயிருத்தேன். பாத்தியா, ரெண்டு பேருக்கும் ஒரு போன் கால் கர்ச்சும் இல்ல. ஆமா, மிஸ் கால் இன்ன வியாபாரம் முடிஞ்சது. நாங்களுக்கு புத்திவந்த ஆயிப்போனோம். இதனாலே டெலிபோன் கம்பெனிவா பெத்த ஆயிப்போனாலும் வியாபாரிகளுக்கு மிஸ் காலே ஒரு மகா சந்தேஷ சாதனம் ஆயிட்டு இருக்கு. இத்தேக்கோள் மிஸ் கால் துர்பலக்கே ஜாஸ்தி ஆயிக்கிட்டு இருக்கிறது நம் தேசத்திலயும், அப்புறம் ஆப்பிரிக்கா கீனியா தேசமா. அங்கே தினத்துக்கு 40 லட்சம் மிஸ் கால் போறதும். அப்பப்பா, ஒரு காலுக்கு 10 பைசா ஆனாலும் மாசத்துக்கு வருஷத்துக்கு ரொம்பவே நஷ்டம் அனசேஷம்மா. ஆமா ஆமா, ஜனங்களுக்கு அண்ணு கம்பெனிக்கு இத்தியும் கோளு மிஸ் கால்லயும் தரவரை மிஸ் கால் இருக்கு. படவேல காஞ்சிபுரம் ஆரணி தர்மபுரம் பனாரஸ் மாதிரி. செல்லா, உன் யோசனை படவே பக்கம் போயிடுதா? இருக்கட்டும் கோள். லண்டன்ல டாக்ஸி டிரைவர்கள் ஒரு மிஸ் கால் கொடுத்தா டாக்ஸி ரெடியா வந்து நின்றுட்டு, பங்களாதேசத்துல 2 மிஸ்கால் வந்தா குடுத்துவா லேட்டா வரான்ட்டு, சிரியா தேசத்துல 5 மிஸ்கால் வந்தா குடுத்துவா ஆன்லைன்ல வார்த்தை காவடுறேன்ட்டு, பூதான் தேசத்துல 10 லிட்டர் பால் ஓணுமோ 10 மிஸ்கால் கொடுத்தா பால்காரன் கழுத்தே தெரியுதான். சேஷம்மா, நிஜமாவே ரொம்பவே அனுகூலமா தமாஷா இருக்கு மிஸ்கால் புராணம். டெலிபோன் கம்பெனிவா மிஸ்கால் ரொம்ப சீரியஸ் கையிலேன்ற நீ அனுகூலமா இருக்குன்ற. ரைத்தனுக்கு மழைனே மித்ரா, கும்பாரனுக்கு மழைனே சத்ரு. என் பண்றேன் பிரபஞ்சமே அப்படி. சேஷம்மா, ஒரு வாட்டி தெரியாதவா இன்னும் போன் வருதே, அதனாலே மிஸ்கால் மாதிரி நஷ்டம் ஆறுதுல. அண்ணா, ராங் நம்பர் பத்தி சொல்றியா நீ? ராங் நம்பர் போன் பண்ணுவாளுக்கு ஒரு கால் நஷ்டம், பின்ன ரிசீவ் பண்ற வாழ்க்கும் நான் என்ன சொல்லி சொல்லி போன் கட் பண்ற மட்டும் டைம் நஷ்டம், கம்பெனிக்கு லாபமே. சனியா சொன்னீங்க சேஷம்மா. இத்தேக்கோள ராங் நம்பர்களும் நிறைய வாட்டி பேஜாரும் பண்ணிக்கிறது, ஒரு வாட்டி சிரிப்பு வரப்படியும் இருக்கிறது. பேஜார் பண்ணின்னு வாண்டா, அப்போ சிரிப்பு வரப்படி ஆச்சு சொல்லுங்கோ. ஒரு வாட்டி கேஜி கொப்புள் கொலகேரி இன்னும் ராசாத்தி அன்ட்டு, அவள் பேர் தெரியுமா
தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என் போன்ல அவள் நம்பர் ராங் நம்பர் ராசாத் என்கிட்ட சேவ் பண்ணி வச்சுக்கொண்டு இருக்கேன். ஓ அத்தன் ஃப்ரெண்டா? அப்போனா இப்ப அவள் ராங் நம்பர் ராசாத்தி அண்ணு, ரைட் நம்பர் ராசாத்தி. ரைட் நம்பருக்கு இன்னும் ட்ரூ கலர் சொல்லலாம். அதுவோ ஒண்ணு ராசாத்தி கதை சொல்லுங்க. போன வருஷம் தனுர் மாசத்துல திருப்பாவை கோட்டுக்கொண்டு கோவில் இன்னும் வந்து ஹஜாரத்துல உக்காந்துருந்தேன். குளிர்காலம் சீத்துனால கொஞ்சம் செளி புடிச்சுக்கொண்டு தொண்டையும் கொரகர அன்கென்று இருந்து வார்த்தை சொன்னா புருஷத்வனி மாதிரி கோக்கும். அப்போ ஒரு ராங் நம்பர் போன் கால் வந்து. ஹலோ, யாரு? யோ, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்காயா? அறிவு கட்ட முண்டம். என்ன சேஷம்மா, இப்படி வயிற்றுக்கே சுரு பண்ணுட்டாளா? ராங் நம்பர் ராசாத்தி. ராங் நம்பர் ராசாத்தி தானே, பாவம். அவள் ஒன்னும் தப்பில்ல சொன்னேனே, செழிக்கு என் தொண்டையும் கட்டி போய் துவனி புருஷா மாதிரி வந்து கொண்டு இருந்து அவள் என்ன தன் ஆம்டியானேன்ட்டு கன்ஃபர்மா வயிறுக்கு சுரு பண்ணிக்கண்டா. சரி சரி, முன்னுக்கு சொல்லுங்க. முன்னுக்கு என்ன சஹசிர நாமமே? யோ என்ன கம்முன்னு இருக்க? காஸ்மாலம் ஊட்டு விட்டு போய் மூணு நாளாவது குடிச்சிட்டு எங்க வீந்து கிடக்குற? அந்த முட்டக்கண்ணி ஊட்டலையா, தெருவிலையா, சாக்கடை இல்லையா, எங்க எல்லாமே ஏத்திடுறது? உன்ன சரியான சாவுகிராக்கி சத்தாலாவது பரவாயில்ல. ரோட்ல பெருண்டி லாரி மோதி கையுமா காலமா ஒடிச்சுக்கின்னு வந்தா யாரையா உன்ன காப்பாத்தி சோறு வைக்கிறாங்க? என்ன ஊம மாதிரி கேட்டு நிக்கிற, பேசியா? அப்பப்பா, ஒரு நிமிஷத்துல ஒரு மயிலி வார்த்தை சொல்லுட்டாளே, அதுக்கு நீங்கள என்ன சொன்னீங்கோ? சொன்னீங்கோ அண்ணு என் பண்ணிங்கோ சேஷம் பண்ணிக்கோளு. என் பண்ணிங்கோ சேஷம்மா? முதல்ல ரெண்டு வாட்டி இரும்புட்டு தொண்டை சரி பண்ணிக்கண்ட, அப்புறம் என் ஒரிஜினல் சேஷம்மா துவனியில வார்த்தை சொன்னேன். அம்மாடி, நீ யாரோ எனக்கு தெரியாது, கொஞ்சம் நான் பேசுறது கூடு. நீ பண்ணிருக்கிறது ராங் நம்பர், நான் உன் வீட்டுக்கார அல்ல. யோ குரலை மாத்தி பேசுறியா? வீட்டுக்கு வா, உன்ன பண்றேன். ஹலோ ஹலோ, சரியா கோளு, நான் உன் புருஷன் அல்ல, நீயே ராங் நம்பருக்கு போன் பண்ணிருக்கேன். ஐயோ மாரியாத்தா, என்ன தப்பு பண்ணிட்டேன் நானு? அம்மா போன் அடிச்சதும் யாருன்னு கேட்காத உங்களை கண்ணாமினா பேசிட்டேன்னு மன்னிச்சிடுங்கம்மா. என் பேர் ராசாத்தி, இங்க கொப்பிலி சேரில் இருக்கிறேன். என் புருஷன் குடிகார பாவிமா, தினம் குடிச்சு குடிச்சு ரோட்ல கடந்து சாவரம், மூணு நாள் ஆச்சு வீட்டு பக்கமே வரல. அதான் பயந்துக்கின்னு தப்பு நம்பர் அடிச்சிட்டேன். இந்த கைபேசி நமக்கு புதுசுமா, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. பரவாயில்ல விடு ராஜாத்தி, உனக்கு தெரியாதே ஆயின்தானே, தோஷமில்லை. என்ன இல்லங்கோ? தோஷமில்லை சொன்னா தப்பொன்றும் இல்லை. பெரிய மனுஷங்க உங்களுக்கு, உங்க பேர் என்னங்கோ? பேர் எதுக்கு ராஜாத்தி? ராங் நம்பர்ல பேசுறவங்க ரயில் பயணத்தில் ஃப்ரெண்ட் ஆகுறவங்க ரெண்டும் ஒண்ணுதான். அவங்க அவங்க ஸ்டேஷன் வந்து இறங்கி போனா எல்லாம் மறந்துடுறாங்க. அப்படிதான் ராங் நம்பர் கால் முடிஞ்சு போன் வச்சதும் கூடவே மறந்துடுறாங்க. சரியா சொன்னீங்க, ஆனா உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க கேட்க முன்னாடியே என் பேர் சொல்லிட்டேன் இல்ல, அதுக்காவது உங்க பேர் சொல்லுங்க. ஆச்சு ஆச்சு, என் பேரு சேஷம்மான்ட்டு, நான் இருக்கிறது தொணிச்சி கொப்பல்ல. ஏமா, நீங்க சேஷம்மாங்களா? நார்வேர் மருந்து பண்றவங்களா? ஆமா ராஜாத்தி, உனக்கு அப்படி தெரியும். எப்படி தெரியும்? அம்மா ஆட்ட ஓட்டுற தர்மபுரி தண்டு பண்ணி இல்ல, அவர் என் தங்கச்சி புருஷம்மா, உங்க பத்தி நிறைய சொல்லிக்கிறாங்கோ. தர்மபுரி தண்டு பண்ணியா? சரி சரி, இப்போ தெரிஞ்சது. அம்மா இப்படி கேக்குறேன்னு சிரிக்காதீங்க, வீட்டு ஆம்பளுக்கு நல்லா புத்தி வரப்போல. உங்ககிட்ட ஏதாச்சும் நார்வேர் மருந்து இருக்காமா? நன்னா கோட்டை ராஜாத்தி, பாவம் நீதான் என்ன பண்ணுப்புறே, நல் புத்தி வரதுக்கு எல்லாம் மருந்து இல்ல. ஆனா குடிப்பழக்கம் நிறுத்துறதுக்கு ஆயுர்வேதம் மருந்து இருத்து தண்டு பண்ணி ஜொத்தை வா குடுக்கறேன். அதுக்கு முன்னே உன் ஆம்டியானே உன் வீட்டுக்கார தேடி வீட்டுக்கு கொண்டு வா. ஆச்சுங்கோ, அத செய்யற முதல்ல கடவுளே போன்ல வந்த மாதிரி தோணுதுங்கோ. ரொம்ப ரொம்ப நன்றிங்கோ, வரேங்கோ. அப்புறம் ராஜாத்தி வந்தாளா? மருந்து வாங்கிட்டு போனாளா? வந்தா, மருந்து கொடுத்தேன். ராஜாத்தி வீட்டுக்கார குடிப்பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நின்னு போச்சு. இப்போ அவனு ஸ்கூல் வேன் டிரைவர் ஆயிருக்கான். போன வாரம் சபரிமலைக்கும் போயிட்டு வந்தான். இத்தனை மட்டும் காண்மானா, ஒரு மருந்து மட்டும் போறாது, துணைக்கு தாழ்மை நிகரமும் சமயமும் கண்டிப்பா வேணும். சரியா சொன்னீங்க. மிஸ் கால் ராங் நம்பர் ரெண்டு எபிசோடும் ரொம்பவே நன்னா இருந்து. வரேன் சேஷம்மா. பக்காரடி சீரியல் செல்லம்மா, காஃபி சாப்பிட போறியா? சேஷம்மா இன்னொரு மிஸ் காலா தாழ பார்க்கலாம். இதே நடிஷ் எல்லாம் உந்தே போனு உக்காந்து இடத்துமே மிஸ் கால் குடுக்கறியா? என் போனின்மா? ஐயோ சேஷம்மா, உங்களை வார்த்தை மட்டும் கோக்கணும்ட்டு நான் தினம் போனே கொண்டது இல்ல, இன்னைக்கும் கொண்டதில்ல. அப்போனா உங்களின்மே யாரோ அர்ஜென்டா போன் பண்ணிருக்கா? தாழு ஸ்பீக்கர் ஆன் பண்றேன். ஹலோ சேஷம்மா மாமி. ஓ என்ன மகேஸ்வரி, என் சமாச்சாரம்? எங்க மில் அங்க இருக்காங்களா? வேற எங்கேயாவது கிளம்பிட்டாங்களா? இங்க இருக்க குடுக்குட்டுமா போனு? வேண்டாம் வேண்டாம், நான்
நான் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க தம்பி பொண்டாட்டி 10 நிமிஷத்துக்கு 20 மிஸ்ட் கால் கொடுத்திருக்காங்க. என்ன நெருக்கடியோ தெரியாது, சொல்லிடுங்க அவ்வளவுதான். ஆச்சி மகேஸ்வரி சொல்றேன், கோட்டாடிஸ் எல்லாம் நானாவே. சேஷம்மா மில்லன்னா என்ன? அரிசி மாவு கோதி மாவு வீசிச்சுக்கொண்டு வர மில்லா? ஐயோ செல்லா, அந்த மில் வேறேடி, அது MILL, இது MIL அத்தனியே அண்ணா. மதுரின்ல மில்லன்னா மாமியாரு. பாத்தீங்களா சேஷம்மா, மில்லு மிக்சி என்ட்டு எப்படி ஆடிக்கிறான் என்ன? ஐயா என்னோ பாரி அநியாயம் ஆனா மாதிரி பேஜார் பண்ணிக்க ரேடி செல்லா. மில்லன்னாக்க தப்பு ஒன்னும் இல்ல சத்யா. செல்லா வாடி போடி என்றதுக்கு இன்னும் அத்தனையோ வாசி. போய் பாரு உன் தம்பியா அப்படியா 20 மிஸ் கால் கொடுத்துருக்காளாமே, என்ன அர்ஜென்டோ என்னோ. ஐயோ சேஷம்மா, காபரி ஆரப்படி விஷயம் ஒன்னும் இருக்கிறது இல்ல. என் தம்பி ஆம்படியா 10 ரூபாய் படவே வாங்கிட்டாலும் தக்ஷன 10 மிஸ்கால் கொடுத்து விடுறான். அதே சொல்றதுக்கு உன் போன் கால் செலவுல இலி பந்து வந்துரு ஹுலி பந்து சமாச்சாரமே. ஆமா அல்லதே, இன்னே இன்னும் மிஸ்காலுக்கு நான் போனே பண்றது இல்ல. என்மே ஆட்டம், உங்களுக்கு காஃபி சாப்பிட்டுட்டே போறேன். இப்பவே ஓன் போய் காஃபி கொண்டாங்க ஒன்றேன். ஐயோ சேஷம்மா நான் அப்படி சொல்லுங்களே. அழியா எல்லாம் மகள் கண்டா இருக்கட்டும், பரவாயில்ல நான் ஒன்னும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. உக்காரு சுடுக்கா, ஷர்ட் காஃபி சேர்த்துக்கொண்டு வரேன். ரச்சனி நிர்தேசன துவனி கோட்டூர் சம்பத் மல்லேஸ்வரம்.